Hello friends, welcome to Maha Food Club. இன்னைக்கு முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ரசசாதம் வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது சைடிஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படின்னு பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டு விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி போட்டுக்குங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதோடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதிகமாக வேண்டாம், 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அடுத்ததான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், இப்போ கொஞ்சமாக சால்ட். ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 5 முட்டை இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து 4 இடத்துல இந்த மாதிரி நல்லா கீறி வச்சுருக்கேன். இந்த மசாலாலாம் உள்ளே பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கத்தியில் எல்லா இடத்துலையும் கீறி வச்சுக்கோங்க. இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம். முட்டை மிளகு வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மகா ஃபுட் கிளப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.